வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் மேலும் ஒரு வைரஸ் காய்ச்சல். 7 நபர்கள் பன்றிக் காய்ச்சல் சிகிச்சைக்காக மருத்துவமனைகளில் அனுமதி என சுகாதாரத்துறை இயக்குநர் ஸ்ரீ ராமலு தகவல். புரட்டாசி மாத முதல் சனிக்கிழமையை ஒட்டி ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் ஆலயத்தில் பக்தர்கள் கூட்டம். சிறப்பு பூஜை மற்றும் ஆராதனைகளில் நெய்தீபம் ஏற்றி வழிபாடு. புதுவையில் 2020 கொலை செய்யப்பட்ட நல்லவாடு துப்புரவு பெண் ஊழியர் கொலை வழக்கில் தீர்ப்பு. கொலை குற்றவாளிக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை, 2000 ரூபாய் அபராதம் விதித்தது நீதிமன்றம். நீதிமன்றம் அருகே உள்ள குடியிருப்பு பகுதிகளில் மீண்டும் விஷவண்டு கூடுகள். விஷவண்டு தாக்கியதில் பெண் ஒருவர் மருத்துவமனையில் அனுமதி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநர் எடுத்த முடிவின்படி இந்து முன்னணியினர் பந்த் நடத்துவதாக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியின் இன்றைய அரசியல் நிலை குறித்து விவாதிப்பதற்கு மதசார்பற்ற கூட்டணி கட்சிகள் மற்றும் அமைப்புகளின் ஆலோசனைக் கூட்டம் காமராஜர் சாலையில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்றது. சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் மாநில திமுக அமைப்பாளருமான சிவா தலைமையில் நடத்தப்பட்ட கூட்டத்தில் மாநில காங்கிரஸ் தலைவர் சுப்பிரமணியன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் கூட்டணி கட்சிகள் பல பங்கேற்றது. கூட்டத்தில் பேசிய சிவா எம்எல்ஏ, இந்த ஆட்சியில் மோசமான அரசியல் ஜனநாயகம் உள்ளதாகவும், முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்பதை போல் இந்த ஆட்சியில் முதல்வர் நியமனம், முதலமைச்சர், சபாநாயகர், புதுச்சேரி ராஜ்யசபா உறுப்பினர் நியமிக்கப்படுவது வரை ஜனநாயக படுகொலை செய்யப்பட்டுள்ளதாகவும், தந்தை பெரியார் திராவிடக் கழகம் அனுமதி பெற்று பெண்களோடு குழந்தைகளோடு முறையான போராட்டத்தை நடத்தியது, அப்போது போலீஸ் முன்னிலையில் ரவுடி கும்பல் புகுந்து தாக்கியுள்ளது. மேலும் ஆட்சி அதிகாரிகள் துணையோடு வில்லியனூர் முத்தியால்பேட்டையில் நடந்த பொதுக்கூட்டத்திலும் தகராறு ஏற்பட்டது. எந்த கட்சி சார்பில் ஆளுநராக நியமிக்கப்பட்டாலும் அவர்கள் இளைமறை காயாக அந்த கட்சிக்கு ஆதரவாக இருப்பார்கள். ஆனால் பாஜக அலுவலகமாக ராஜ்நிவாசை மாற்றியவர் தமிழிசைதான் என்றும், ஒரு எம்எல்ஏ உண்ணாவிரதம் இருந்தார், அவர் முறையாக சபாநாயகரிடம்தான் பேச வேண்டும், அவர்தான் அதனை தீர்த்து வைப்பார். ஆனால் ஆளுநர் உள்ள பாஜக அலுவலகத்திற்கு அழைத்து செல்வதாகவும், மக்கள் விரோத செயல்களை மறக்கடிக்கவே இதுபோல் செய்வதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். ரேஷன் கடை மூட நான் என்னவோ அமைச்சரவையில் இருந்து கையெழுத்து போட்டதை போன்று கூறும் நிலையில், அப்போதும் பாஜக தானே ஆட்சியை நடத்தியது, ஆனாலும் கூட 2019 வரை அரிசி போடப்பட்டது என்றும், தாங்கள் அரிசி வழங்குகிறோம் என்று கூறித்தானே ஆட்சிக்கு வந்தீர்கள் என்றும், அதன்படி போட வேண்டியதுதானே என்றும் கேள்வி எழுப்பினார். புதுச்சேரி அரசின் உதவியாளர் பதவிக்கான தேர்வில் இந்தியாவில் உள்ள யார் வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம் என்றும், 5 ஆண்டு புதுச்சேரியில் தங்கியிருக்க வேண்டும் என்றும் இல்லை எனவும், ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட மாநிலங்கள் மட்டுமின்றி அந்தமான் தீவுகளைச் சேர்ந்தவர் விண்ணப்பிக்க கூடுதலாக 15 நாட்கள் அவகாசமும் வழங்கப்பட்டுள்ளது. இவர் குரல் கொடுப்பது யாரை ஏமாற்ற, இதனால் புதுச்சேரி மாநில இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்காது என்றும் அவர் கூறினார். கூட்டுறவு சர்க்கரை ஆலை உள்ளிட்ட பல்வேறு தொழிற்சாலை மூடப்பட்டது. பான்லே ஊழல் கண்ணுக்கு தெரியாத ஊழலாகிவிட்டது. 4 மாதமாக மாணவர்களுக்கு முட்டை போடவில்லை. கொரோனா காலத்திற்கு உணவு வழங்காததற்கு மாணவர்களுக்கு பணம் போட்டதை போல், 4 மாத காலத்திற்கு முட்டை போடாததற்கு வாரத்திற்கு 2 முட்டை என்றால் மாதத்திற்கு 8 முட்டை என கணக்கிட்டு 4 மாதத்திற்கு பணம் தருவீர்களா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். குடிசை மாற்று ஊழியர்கள் சம்பளம் கேட்டு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். ஸ்மார்ட் சிட்டி திட்டப்பணியை அவர்களிடம் கொடுக்கலாம், அவர்களிடம் கொடுத்தால் தவறு நடக்காது என்பதால் தவறு நடக்கக்கூடிய பொதுப்பணித்துறையிடம் ஸ்மார்ட் சிட்டி திட்டப்பணியை கொடுத்துள்ளதாகவும், ஆளுநர், தலைமை செயலர், நிதி செயலர் முடிவு செய்யும் நிலை உள்ளது என்றும், மருத்துவ காப்பீடு திட்ட அட்டையை ஜிப்மரில் அனுமதிக்கின்றீர்களா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். மேலும் ஆளுநர் முடிவு செய்து இந்த பந்தை நடத்துகின்றனர் என்று குற்றம் சாட்டிய அவர், மக்களை சந்தித்து வாக்குகளை கொடுத்து அரசியல் செய்யும் கட்சி நாம் என்றும், கொரோனாவால் பாதிக்கப்பட்ட வியாபாரம் தற்பொழுதுதான் தீபாவளியை முன்னிட்டு நடத்தப்பட்டு வருகிறது என்றும், பந்த் அறிவித்தால் வியாபாரம் பாதிக்கும் என்றும் அவர் கண்டனம் தெரிவித்தார். புதுச்சேரியில் நடந்த இலவச ரத்த தான முகாம் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். புதுச்சேரி ரோட்டரி கிளப், பாண்டிச்சேரி காஸ்மாஸ் மற்றும் மைல் மார்க் விற்பனை நிலையமான SKR ட்ரேடர்ஸ் இணைந்து நடத்திய இலவச ரத்த பரிசோதனை முகாம் இன்று காலை நடைபெற்றது. இம்முகாமில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு ரத்த பரிசோதனை செய்து கொண்டனர். கோவை புகழ் மைல் மார்க் சம்பாரவை விற்பனை நிலையத்தின் 1ஆம் ஆண்டு நிறைவு விழாவிற்காக இந்த சிறப்பு இலவச ரத்த பரிசோதனை முகாம் நடத்தப்பட்டது. ரோட்டரி மண்டலம் 1 கவர்னர் அன்பழகன் தலைமையில் சிறப்பு விருந்தினராக ஐஸ்வர்யா ரத்னா கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். இந்த இலவச முகாமில் கலந்து கொண்டு பயன்பெற்ற பொதுமக்களுக்கு மைல் மார்க் SKR ட்ரேடர்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் ஆறுமுகம் கிஃப்ட் மற்றும் பரிசு பொருட்களை வழங்கி சிறப்பித்தார். இந்நிகழ்ச்சியில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி காஸ்மாஸ் தலைவர் உதயகுமார், செயலாளர் ராஜேந்திரன், பொருளாளர் செல்வகணபதி, சேர்மன் சோஃபன் குப்தா மற்றும் சங்க உறுப்பினர்கள் என பலர் பங்கு பெற்றனர். ஸ்வச்சதா பக்வடாவின் ஒரு பகுதியாக இந்திய அரசின் சுற்றுலா அமைச்சகத்தின் தென்மண்டல அலுவலகம் புதுச்சேரி சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்துடன் இணைந்து புதுச்சேரியின் கடற்கரையில் விழிப்புணர்வு மற்றும் தூய்மை பிரச்சாரத்தை நடத்தியது. 210 பங்கேற்பாளர்கள் தூய்மையான மற்றும் பசுமையான சூழலுக்கான ஸ்வச்சதா பக்வாடா உறுதிமொழியை எடுத்துக் கொண்டனர்.
துப்புரவு நடவடிக்கை 3 மணி முதல் மாலை 6 மணி வரை மேற்கொள்ளப்பட்டது. கடற்கரை மற்றும் அதனை சுற்றியுள்ள புதுச்சேரியில் சேகரிக்கப்பட்ட குப்பைகள் வழிகாட்டுதலின்படி அகற்றுவதற்காக ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்பட்டது. பங்கேற்பாளர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்படும். பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த ஒருமுறை பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக்கை தடை செய்ய வேண்டும் என்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகள் காட்சிப்படுத்தப்பட்டது. கடற்கரை முழுவதும் ஒருவார கால துப்புரவு நடவடிக்கையின் ஒரு பகுதியாகவும் ஸ்வச்சதா பக்விடாவின் ஒரு பகுதியாக பாண்டிச்சேரி முழுவதும் பாதுகாக்கப்பட்ட சுற்றுலா தலங்கள் பாண்டிச்சேரி சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் நிர்வாக இயக்குநர் பாலாஜி பங்குதாரர்கள் நிலையான செயல்பாடுகளின் தூண்கள் என தன்னார்வலர்களை ஊக்கப்படுத்தினார். இந்திய சுற்றுலாத்துறையின் பிராந்திய இயக்குநர் முகமது ஃபருக், சுற்றுலா அமைச்சகத்தின் தென்மண்டல இயக்குநர், புதுச்சேரியில் ஆண்டுதோறும் நடைபெறும் சுற்றுலா நிகழ்வுகளை பொறுப்பான சுற்றுலாத்துறையுடன் மேம்படுத்திட எதிர்பார்த்தார். புதுச்சேரியில் 2 நாட்கள் அறிவிக்கப்பட்டுள்ள பந்த் போராட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக எதிர்க்கட்சியாக செயல்படும் திமுக தொடர்ந்து இரட்டை வேடம் போடுகிறது என்றும், சட்டமன்றம் உள்ளேயும் வெளியேயும் அவர்களுடைய நடவடிக்கை விமர்சிக்கக்கூடியதாக உள்ளதாகவும், காங்கிரஸ் திமுக கூட்டணியில் ஆட்சியில் 634 ரேஷன் கடைகள் மூடப்பட்டது என்று குற்றம் சாட்டிய அன்பழகன், பொது விநியோக திட்டத்தை இல்லாமல் புதுச்சேரியை உருவாக்கியதே காங்கிரஸ் திமுக ஆட்சியில்தான் என்று குற்றம் சாட்டினார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களின் மாண்புகளை பெற்றுத் தருவது சபாநாயகரின் கடமை என்று குறிப்பிட்ட எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பேசியுள்ளார். ஆனால் தாழ்த்தப்பட்டோர் மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட பெட்ரோல் நிலையத்தை ஏமாற்றி திமுகவினர் கொடுத்த கடனுக்காக எழுதி வாங்கியது எந்த விதத்தில் நியாயம் என்றும் அன்பழகன் கேள்வி எழுப்பினார். புதுச்சேரியில் 26ஆம் தேதி மாணவர்களுக்கு காலாண்டு தேர்வு துவங்கவுள்ள நிலையில் புதுச்சேரியில் நடைபெறவுள்ள 2 நாள் பந்த் போராட்டம் தேவையற்றது என்றும், மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் நலனை கருத்தில் கொண்டு பந்த் போராட்டத்திற்கான அறிவிப்பை திரும்பப் பெற வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். சட்டமன்ற உறுப்பினர் மக்கள் பிரச்சினைகளுக்காக போராட வேண்டியது நியாயமானதுதான் என்றும், ஆனால் சட்டமன்ற படிக்கட்டில் அமர்ந்து போராட்டம் நடத்துவது என்பது ஏற்க முடியாதது என்றும் தெரிவித்தார். அதனாலதான் வந்து இந்திய தேர்தல் ஆணையம் வந்து நியாயமா அவர் என்ன செய்யணும்னா குறைந்தபட்சம் அவருடைய பாராளுமன்ற உறுப்பினர் வந்து அவரை வந்து ரத்து செய்யணும் அந்த அந்த பதவியில் இருந்து. ஏன்னா மக்களிடையே நீங்க பெரிய குழப்பத்தை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பூச்சி 2 பந்து, 26ஆம் தேதி ஒரு பந்து, 27ஆம் தேதி பந்து. தோழர் சிப்தாஸ் கோஷ் 100ஆண்டு விழா சோசியலிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் தமிழ்ச்சங்க வளாகத்தில் நடைபெற்றது. புதுவை தமிழ்ச்சங்க வளாகத்தில் சோசியலிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் தோழர் சிப்தாஸ் கோஷ் 100ஆண்டு துவக்க விழா நடைபெற்றது. இதில் மாநில செயலாளர் லெனிந்துரை தலைமை தாங்கி விழாவினை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சோசியலிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி நீதிமன்றம் அருகே உள்ள குடியிருப்பு பகுதிகளில் பொதுமக்களை விஷவண்டு தாக்கியதால் பெண் ஒருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் வனத்துறையினர் விஷவண்டு கூடுகளை தீயிட்டு கொளுத்தி அழித்தனர். புதுச்சேரியில் கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் வனத்துறை அருகே உள்ள AFT பஞ்சாலையில் அதிக விஷம் கொண்ட விஷவண்டுகள் கூடுகட்டியிருந்த நிலையில் அதனை வனத்துறையினர் தீயிட்டு கொளுத்தி அழித்தனர். அதனைத் தொடர்ந்து அங்கிருந்த விஷவண்டுகள் நீதிமன்றம் எதிரே உள்ள குடியிருப்புகள் அதிகம் நிறைந்த அங்குநாயக்கர் தோட்டம் பகுதிகளில் பல்வேறு இடங்களில் கூடுகட்டியிருந்தது. திடீரென நேற்று இரவு முதல் தொடர்ந்து பொதுமக்களை தாக்கிய விஷவண்டுகள் பெண் ஒருவரின் முகத்தில் கடுமையாக தாக்கியதில் அவர் முகம் முழுவதும் வீங்கிய நிலையில் மயங்கி விழுந்தார். அவரை அக்கம் பக்கத்தினர் மீட்டு புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு நேரில் வந்து ஆய்வு செய்து விஷவண்டுகளை தீயிட்டு கொளுத்தி அழித்தனர். புதுச்சேரியில் பெண் ஒருவரை கொலை செய்யப்பட்ட வழக்கில் ஒருவருக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை விதித்து புதுச்சேரி நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. புதுச்சேரி நல்லவாடு பகுதியைச் சேர்ந்தவர் சாந்தி. இவர் கடந்த 2020ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் முகம் சிதைந்த நிலையில் நல்லவாடு கடற்கரை பகுதியில் கொலை செய்யப்பட்டிருந்த நிலையில் தவளக்குப்பம் போலீசார் உடலினை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டனர். குப்பை எடுக்கும் பணி செய்து வந்த சாந்திக்கும் சின்னபாபு சமுத்திரம் பகுதியைச் சேர்ந்த பூபாலன் என்பவருக்கும் குடிபோதையில் ஏற்பட்ட தகராறு காரணமாக பூபாலன் சாந்தியை முகத்தில் அடித்து கொலை செய்தது தெரிய வந்ததை அடுத்து அவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இது தொடர்பான வழக்கு கடந்த 2 ஆண்டுகளாக புதுச்சேரி நீதிமன்றத்தில் நடத்தப்பட்டு வந்த நிலையில் அனைத்து சாட்சியங்களையும் விசாரித்த நீதிபதி இளவரசன் குற்றம் சாட்டப்பட்ட பூபாலன்தான் என்றும், பெண்ணை கொலை செய்துள்ளார் என உறுதி செய்து அவருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 2000 ரூபாய் அபராதமும், இதனை செலுத்த தவறினால் 6 மாத சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்றும் தீர்ப்பளித்தார். மேலும் இந்த வழக்கை சிறப்பாக நடத்திய அரசு தரப்பு வழக்கறிஞர் பாலமுருகன், ஆய்வாளர் தனசெல்வம் ஆகியோரை நீதிபதி வெகுவாக பாராட்டினார். புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமையை முன்னிட்டு புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் நடந்த சிறப்பு பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாளை வழிபட்டனர்.
புரட்டாசி மாதத்தில் பெரும்பாலானோர் பெருமாளை வேண்டிக் கொண்டு விரதம் இருப்பார்கள். இந்த மாதத்தில் சனிக்கிழமைகளில் பெருமாள் கோவில்களில் சிறப்பு பூஜைகள் மற்றும் ஆராதனைகள் நடத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமையான இன்று புதுச்சேரி ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் பெருமாளுக்கு சிறப்பு பூஜை மற்றும் ஆராதனை நடத்தப்பட்டதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமானை தரிசித்தனர். முன்னதாக கோவிலுக்கு வந்த பக்தர்கள் நெய்தீபம் ஏற்றி வழிபட்டனர். இதேபோல் புதுச்சேரி மாநிலம் முழுவதுமாக உள்ள பெருமாள் ஆலயங்களில் காலை முதலே பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் மேற்கொண்டனர். புதுச்சேரி பாரதிதாசன் கைப்பந்து கழகம் சார்பில் நடைபெற்ற தென் மாநில அளவிலான கைப்பந்து போட்டி அரியாங்குப்பம் சுப்பையா நகர் பாரதிதாசன் திடலில் நடைபெற்றது. 43 ஆண்டாக நடைபெற்ற கைப்பந்து போட்டிக்கு முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன் தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக காலாப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் கலந்து கொண்டு போட்டியினை துவங்கி வைத்தார். இதில் முதல் போட்டியில் தமிழ்நாடு காவல்துறை அணியும் கேரளா காவல்துறை அணியும் மோதின. இதில் கேரள காவல்துறை அணி வெற்றி பெற்றது. தொடர்ந்து போட்டிகள் நடைபெற்று வருகிறது. வெற்றி பெற்றும் அணிகளுக்கு பரிசுகளை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வழங்க உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் கழக நிர்வாகிகள் நிறுவனர் லூசியான் தேவராஜ், கௌரவ தலைவர் கீதநாதன், தலைவர் ரமணி, பூபதி, மணி, சேகரன், வீரன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் 7 நபர்களுக்கு பன்றி காய்ச்சல், சுகாதாரத்துறை இயக்குநர் ஸ்ரீ ராமலு தகவல். புதுச்சேரியில் வைரஸ் காய்ச்சல் அதிகமாக பரவி வரும் நிலையில் நாள் ஒன்றுக்கு சுமார் 500 பேர் வீதம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரியில் 7 நபர்களுக்கு பன்றிக் காய்ச்சல் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதில் 2 பேர் ஜிப்மர் மருத்துவமனையிலும் 5 பேர் தனியார் மருத்துவமனையிலும் சிகிச்சை பெற்று வருவதாக சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் ஸ்ரீராமலு தெரிவித்தார். புதுச்சேரி திருமாம்பாக்கம் ஆறுபடை வீடு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் அமைந்துள்ள அலைடு ஹெல்த் சயின்ஸ் துறையின் இவ்வாண்டிற்கான முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு வகுப்புகள் தொடங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியானது விநாயக மிஷன் ஆராய்ச்சி நிறுவனத்தின் நிறுவனர் டாக்டர் சண்முக சுந்தரம் மற்றும் அன்னபூரணி சண்முக சுந்தரம் அவர்களின் ஆசியுடனும், விநாயக மிஷன் ஆராய்ச்சி நிறுவனர் வேந்தர் AS கணேசன் மற்றும் இயக்குனர் அனுராதா கணேசன் அவர்களின் வழிகாட்டுதலின்படி துறையின் டீன் பேராசிரியர் டாக்டர் வி செந்தில்குமார் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி பிரிவு இயக்குனர் பொறுப்பு திரு ஆண்ட்ரூஜன் வரவேற்புரை வழங்கினார். நிகழ்ச்சியில் பேராசிரியர் டீன் பேசுகையில், அலைடு ஹெல்த் சயின்ஸ் துறையின் தோற்றம், அலைடு ஹெல்த் சயின்ஸ் கடந்த வருடங்களில் செய்த சாதனைகள், மாணவர்களின் வேலைவாய்ப்பு, விளையாட்டுத் துறையில் கல்லூரி மாணவர்களின் சாதனை பற்றி எடுத்துரைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஆறுபடை வீடு மருத்துவமனையின் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் ஜெய்சிங் முன்னிலை வகித்த அலைடு ஹெல்த் சயின்ஸ் துறையின் நன்மைகள், வேலைவாய்ப்பு பற்றி எடுத்துரைத்தார் மற்றும் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக திருக்கனூரில் அமைந்துள்ள ஜெயக்குடி மருத்துவமனையின் இயக்குநர் டாக்டர் கபிலர் பங்கு பெற்று, முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு மருத்துவ சேவைகள், அலைடு ஹெல்த் சயின்ஸ் துறை மாணவர்களின் பங்களிப்பு குறித்து எடுத்துரைத்தார். நிகழ்ச்சியில் 700 மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள், அவர்களின் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். இதில் துறையின் கல்வி ஒருங்கிணைப்பாளர் திருமதி அனிதா நஞ்சூரை கூறினார். இதற்கான அனைத்து ஏற்பாட்டினையும் துறையின் நிர்வாக அதிகாரி திரு சந்துரு, கல்லூரி ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் செய்திருந்தனர். 10,000 கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் போட்ட முதலமைச்சரால் 60 கோடி ரூபாயை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதிக்கு ஒதுக்க முடியவில்லையா என முதலியார்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் கேள்வி எழுப்பியுள்ளார். புதுச்சேரியில் அனைத்து தொகுதிகளிலும் உள்ள சாலைகள் மிகவும் மோசமான நிலையில் உள்ளது. பொதுமக்கள் சாலைகளில் பயணிக்க முடியாமல் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் காட்சி மாற்றம் ஏற்படும் என்ற நம்பிக்கையில் புதிய அரசை உருவாக்கியுள்ளதாகவும், கடந்த சட்டமன்றத்தில் இடம்பெற்ற 30 உறுப்பினர்களில் 5 உறுப்பினர்கள் மட்டுமே மீண்டும் தேர்வாகியுள்ளதாகவும், மீதமுள்ள 25 சட்டமன்ற உறுப்பினர்களையும் மக்கள் தங்கள் தொகுதியில் ஏதேனும் நல்ல மாற்றம் ஏற்படும் என்ற நம்பிக்கையில் புதிதாக தேர்ந்தெடுத்து அனுப்பியுள்ளதாகவும், பொதுமக்கள் பெரிதும் எதிர்பார்ப்பது சாலை வசதிகள் தான். ஆனால் புதிய அரசு ஆட்சி அமைத்து 16 கடந்தும் சாலைகள் செப்பனிடப்படாமல் அப்படியே உள்ளது என்றும், நகர மற்றும் கிராம பகுதிகளில் பிரதான சாலைகள் மட்டுமே பெயரளவுக்கு 1-2 புதிதாக அமைக்கப்பட்டன எனவும், ஆனால் தொகுதிகளில் உள்ள உள் சாலைகளை புதுப்பிக்க அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். நகரின் பெரும்பாலான சாலைகள் நகராட்சி நிர்வாகத்தின் கீழ் வருகிறது என்றும், உள்ளாட்சி அமைப்புகள் அதில் பணிபுரியும் ஊழியர்களுக்கே சம்பளம் வழங்க முடியாமல் தள்ளாடி வருகிறது என்றும், இந்த அமைப்புகளால் எப்படி சாலைகளை புதிதாக அமைக்க முடியும்
முடியும் என்றும் கேள்வி எழுப்பினார். தொகுதியில் உள்ள இதுபோன்ற சாலைகளை பராமரிக்க மற்றும் அத்தியாவசிய பணிகளை முடிக்க உருவாக்கப்பட்டதுதான் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி. ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் தொகுதி மேம்பாட்டு நிதியாக 2 கோடி ரூபாய் ஒதுக்குவதாக கடந்த 2021 மற்றும் 22 நிதி ஆண்டில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் 1.55 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என்று கூறி கடைசியில் 1.10 கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்பட்டு பணிகள் துவங்கப்பட்டது. 2022-23 நிதியாண்டில் 2 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என்று பட்ஜெட்டில் முதலமைச்சர் தெரிவித்தார். இன்னும் 6 மாதங்களில் இந்த நிதியாண்டும் முடியப் போகின்றது. ஆனால் இதுவரை தொகுதி மேம்பாட்டு நிதி எதுவும் ஒதுக்கப்படவில்லை என்றும் அரசு நடைமுறைகளின்படி இப்பொழுது நிதி ஒதுக்கினால் பணிகளை தேர்வு செய்வது, திட்ட அறிக்கை தயார் செய்வது, ஒப்பந்த புள்ளி கோருவது போன்றவற்றை மேற்கொள்ள போதிய கால அவகாசம் இல்லாத சூழல் உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். மக்களுக்கு தேவையான பணிகளை சட்டமன்ற உறுப்பினர்கள் செய்ய தயாராக இருந்தாலும் அரசு நிர்வாகமும் நிதியும் ஒத்துழைப்பது இல்லை என்று குற்றம் சாட்டிய அவர், எப்படி இருந்தால் தொகுதி மக்களை சட்டமன்ற உறுப்பினர்கள் எவ்வாறு எதிர்கொள்வது என்றும் கேள்வி எழுப்பினார். தற்சமயம் தொகுதி மேம்பாட்டு நிதி மொத்தமாக தேவைப்படுவது 60 கோடி ரூபாய் தான் என்றும், இந்த 60 கோடி ரூபாயை ஒதுக்க முடியவில்லை என்றால் 10,000 கோடி ரூபாய் பட்ஜெட் தாக்கல் செய்தது மக்களை ஏமாற்ற போடப்பட்ட காகித பட்ஜெட் தானா என்றும் மக்கள் எடுத்துக்கொள்வார்கள் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். எனவே முதலமைச்சர் உடனடியாக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தேவையான தொகுதி மேம்பாட்டு நிதியினை ஒதுக்கி தொகுதியில் சாலை வசதிகளை மேம்பட உதவுமாறு அவர் வலியுறுத்தியுள்ளார். மீண்டும் முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் மேலும் ஒரு வைரஸ் காய்ச்சல். 7 நபர்கள் பன்றிக் காய்ச்சல் சிகிச்சைக்காக மருத்துவமனைகளில் அனுமதி என சுகாதாரத்துறை இயக்குநர் ஸ்ரீ ராமலு தகவல். புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமையை ஒட்டி ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் ஆலயத்தில் பக்தர்கள் கூட்டம். சிறப்பு பூஜை மற்றும் ஆராதனைகளில் நெய்தீபம் ஏற்றி வழிபாடு. புதுவையில் 2020 கொலை செய்யப்பட்ட நல்லவாடு துப்புரவு பெண் ஊழியர் கொலை வழக்கில் தீர்ப்பு. கொலை குற்றவாளிக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை, 2,000 ரூபாய் அபராதம் விதித்தது நீதிமன்றம். நீதிமன்றம் அருகே உள்ள குடியிருப்பு பகுதிகளில் மீண்டும் விஷவண்டு கூடுகள். விஷவண்டு தாக்கியதில் பெண் ஒருவர் மருத்துவமனையில் அனுமதி. இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.